எப்படி இருக்கிறீங்க எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நண்பர்களே, என்னுடைய குடும்பமே, இந்த நல்ல நாளின் காலவேளையிலும் ஆண்டவருடைய வார்த்தையை மீண்டுமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள தேவன் தந்த கிருபைக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நம் தேவன் நல்லவர், இயேசு ஆண்டவர், இயேசு உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். பாருங்கள், மத்தேயுவின் புஸ்தகம் 16:15-19 வரை நம்ம வாசிக்கும் போது இயேசு இவ்விதமாக சொல்கிறார். அப்பொழுது இயேசு, நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். பாருங்க, இயேசு கேட்கிறார், என்னை யார்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். உடனே பேதுரு சொன்னான், ஏன்னா பேதுரு பார்த்துட்டே இருக்கிறான் அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னு. இயேசு அவனை நோக்கி, சீமோனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். பார்த்துக்கோங்க, ஆண்டவரை தெரிஞ்சுக்கொள்றது ஒரு பாக்கியம். பாருங்க, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டப்படுவது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். பாருங்க, இயேசு சுவாமியை அறிந்து கொள்றது ஒரு பாக்கியம், அதுவே ஒரு ஆசீர்வாதம், அவரை தெரிஞ்சுக்கிட்டாலே ஒரு ஆசீர்வாதம். ரெண்டாவது பார்த்துக்கோங்க, ஆண்டவர் சொல்றார், பார்த்துக்கோங்க, சீமோன்கிட்ட, சீமோன் அப்படி ஆண்டவரை பற்றி ஒரு சாட்சி கொடுத்ததுனால, சீமோனுக்கு ஆண்டவர் யார்ன்றதை அவன் தெரிந்து கொண்டதுனால ஆண்டவர் சொன்னார், உன் மேலே என் சபையை கட்டுவேன். புரியுதுங்களா? அதோடு கூட இல்லை சொன்னார், பரலோகத்தினுடைய தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோள்களை உனக்கு தருவேன். நீ பூமியில் எதை கட்டுறியோ, பரலோகத்தில் அது கட்டப்பட்டிருக்கோம், நீ பூமியில் எதை கட்டவிழ்க்கிறியோ அது பரலோகத்தில் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கோம். பாருங்கள், அதிகாரத்தை தர்றது தேவன். புரியுதுங்களா? எப்போ நம்ம ஆண்டவரை தெரிஞ்சு கொள்ளும் பொழுது, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம சாட்சியாக வாழும்போது. பாருங்கள், மத்தேயு 14:33 இவ்விதமாக வாசிக்கிறோம், அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். பாருங்கள், சீஷர்கள் படகில் பிரயாணம் பண்ணி போயிட்டுருக்காங்க. அந்த ராத்திரி நேரத்தில் 24 ஜாமத்தில் இயேசு கடன் மேலே நடந்து வருகிறாரு. நடந்து வரும்போது இவங்க பார்த்து பயப்படுறாங்க. பயப்படும்போது இயேசு அவரே கூப்பிட்டு சொல்கிறாரு, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்ட்டு. அதை கேட்ட மாத்திரத்தில் பேதுரு சொல்கிறான், ஆண்டவரே, அது நீரானால் நானும் தண்ணியில் நடந்து வரட்டுமா அப்படின்ட்டு. இயேசுவால் செய்யக்கூடிய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியும், அதுதான் அர்த்தம். அப்போது இயேசு சொன்னார், வா அப்படின்னார். வேற ஒன்றுமே சொல்ல வான்னார். உடனே என்னாச்சு, பேதுரு படகு விட்டு இறங்கினான், தண்ணியில் இறங்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். நடந்து இயேசுக்கிட்ட போயிட்டான். அருகாமையில் போகும்போது திடீர்னு பேதுரு முழுக ஆரம்பிச்சிட்டான். பேதுரு அலறி கூப்பிட்றான், ஆண்டவரே அப்படின்னு. உடனே இயேசு அவருடைய கையை நீட்டி அவனை தூக்கி எடுக்கிறாரு. தூக்கி எடுத்துகிட்டு அவன்கிட்ட கேட்ட முதல் கேள்வி, ஏன் நீ சந்தேகப்பட்டேன்னு. புரியுதுங்களா? சந்தேகம் நம்முடைய ஆசீர்வாதங்களை தடை பண்ணுறது மட்டும் இல்லை, நம்மளை ஆபத்தில் கொண்டு போயிடும். புரியுதுங்களா? விசுவாசம் அற்புதங்களை ஆச்சரியங்களை செய்விக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க, திரும்ப இயேசு, அதுக்கப்புறம் இயேசு தூக்கி விட்டதுக்கப்புறம் இயேசு கூட திரும்பவும் நடந்து வரான் படகுக்கு. படகுக்கு வந்து ஏறினவுடனே எல்லாரும் இயேசுவை வணங்குறாங்க. வணங்குறது மட்டும் இல்லை, சொல்கிறாங்க, நீர் தேவனுடைய குமாரன் அறிக்கையிடுறாங்க. என்ன அவங்க பார்த்தாங்க? பாருங்க, மனுஷர் நம்மளை பார்க்குறாங்க. கவனிச்சுக்கோங்க, மத்தேயு 27:3-5 நம்ம விதமாக வாசிக்கிறோம். ஆண்டவர் இப்படி சொல்கிறார், பாருங்கள், அப்பொழுது அவரை காட்டி கொடுத்த யூதாஸ், இயேசுவை காட்டி கொடுத்த யூதாஸ், இயேசு மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசை பிரதான ஆசாரியரிடத்துக்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததனால் பாவம் செய்தேன் என்றான். அதற்கு அவர்கள், எங்களுக்கு என்ன, அது உன்பாடு என்றார்கள். பாருங்கள், உலகம் ஒரு நாள் இந்த மாதிரி தான் செல்லும். பிசாசு ஒரு நாள் இந்த மாதிரி தான் சொல்லுவான், நம்மளை எல்லாம் உபயோகப்படுத்திட்டு கடைசியில் சொல்லுவான், அது ஓம்பாடுன்னு. புரியுதுங்களா? விழிச்சு கொள்ளுங்க. அப்பொழுது அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்தில் எரிந்து விட்டு புறப்பட்டு போய் நாண்டு கொண்டு சுத்தான். பாருங்க, அவன் சொன்னால் பார்த்துக்கோங்க,
யூதாஸ் குற்றமில்லாத ரத்தம்னு சாட்சி கொடுத்தான். யாரை பற்றி? இயேசுவை பற்றி. அவனால் தாங்க முடியல, சகிக்க முடியல, அவன் எதிர்பார்க்கவே இல்லை இயேசுக்கு மரணாக்கினை கொடுக்கப்படும். அவனால் தாங்க முடியல. ஒருவேளை அவன் நினச்சிருக்கலாம், பல முறை இயேசு மறைஞ்சு போனார், ஒருவேளை நமக்கு காசும் கிடைக்கும், அவரும் மறைஞ்சு போயிடுவார், நமக்கு காசாச்சு, அவர் காரியம் நடக்கும், என் காரியம் நடக்கும் அப்படின்னு ஒருவேளை நினச்சிருக்கலாம் மனுஷன் தானே. ஆனால் இயேசு கல்வாரி சிலுவையில் நமக்காக மறிக்கணும்னு தான் வந்தார் இந்த உலகத்துக்கு. அதுதான் அவர் வந்த நோக்கமே. அதனால் இயேசு தன்னை விட்டு கொடுத்தாரு, மரணாக்கீனையே நமக்காக ஏற்றுக்கொண்டார். அதை பார்த்த யூதாசால சகிக்க முடியல. வந்துருச்சோன்னா குற்றமில்லாத ரத்தம்னு மனுஷன் சாட்சி கொடுத்தான். நம்மளை பற்றி மற்ற ஜனங்க என்ன சாட்சி கொடுப்பாங்க யோசித்து பாருங்க. மத்தையு 8:29 இவ்விதமாக வாசிக்கிறோம், பிசாசு பிடித்தவர்கள் இயேசுவை நோக்கி, இயேசுவே தேவனுடைய குமாரனே, எங்களுக்கும் உமக்கும் என்ன, காலம் வரும் முன்னே எங்களை வேதனைப்படுத்த இங்கே வந்திரோ என்று கூப்பிட்டார்கள். பாருங்க, பிசாசு பிடிச்சவங்க பிசாசு பேசுது பார்த்துக்கோங்க, சொல்லுது இயேசுவே தேவனுடைய குமாரனே. பாருங்க, பிசாசுக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்னு சொல்லிட்டு விடுத்துக்கொள்ளுங்க. பிசாசு அங்கே பாருங்க சாட்சி கொடுக்குது பார்த்துங்க, தேவருடைய குமாரனே அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? மத்தையும் 17:5 நம்ம விதமாக வாசிக்கிறோம், பேதுரு பேசுகையில் இதோ ஒளியுள்ள மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பாருங்க, இயேசு சுவாமி உயர்ந்த மலையின் மேலே பேதுரு யோவான் யாக்கோபை கொண்டு போயிட்டு அவர்களுக்கு முன்பாக மறுரூபமான போது அப்போது ஒரு மேகம் அவங்க மேலே நிழலிடுது. அப்போ மோசேயும் எலியாவும் இயேசு கூட பேசிட்டு இருக்கதை அவங்க பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்தில் பார்த்துக்கோங்க, பேதுரு பேசுகையில் அப்போ தான் பார்த்துக்கோங்க அந்த மேகத்துலேருந்து இந்த சத்தம் வருது. பாருங்கள், பிதாவாகிய தேவன் இயேசுவை பற்றி அங்கே சாட்சி கொடுக்குறார் பார்த்துக்கோங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன் சொல்கிறார் பார்த்துக்கோங்க, இயேசுவை பற்றி இவர் என்னுடைய நேசகுமாரன். நம்ம ஆண்டவருக்கு நேசகுமாரனாக இருக்கிறோமா யோசித்து பாருங்கள். நம்ம எல்லாம் ஆண்டருடைய பிள்ளைங்க தான், இயேசு ஆண்டருடைய பிள்ளை தான். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாக இருக்கிறேன். ஆண்டவர் நம்ம மேலே பிரியமாக இருக்கிறாரா கேட்டு பாருங்கள். இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் சொல்லுவாரா அவனுக்கு, நீ செவி கொடு அப்படின்னு சொல்லிட்டு, அவளுக்கு நீ செவி கொடுன்னு சொல்லிட்டு, எப்போ ஆண்டவருக்கு முன்னாடி நம்ம சாட்சியாக வாழும்போது அதை ஆண்டவர் சொல்லுவார், அப்படி ஆண்டவர் பேசுவார். பாருங்க, இங்கே பாருங்க, இயேசுவை பற்றி மனுஷன் சாட்சி கொடுத்தான், பேதுரு சாட்சி கொடுத்தான், யூதா சாட்சி கொடுத்தான், இயேசுவை பற்றி பிசாசு சாட்சி கொடுத்தது, இயேசுவை பற்றி தேவன் சாட்சி கொடுத்தாரு. இங்கே பாருங்கள், இப்போ அப்போஸ்தலர் 19:15-16 வாசு பாருங்கள், இப்படி பார்க்குறோம், பொல்லாத ஆவி அவர்களை நோக்கி, இயேசுவை அறிவேன் பவுலையும் அறிவேன், நீங்கள் யார் என்று சொல்லி, பொல்லாத ஆவி ஆவியை பிடித்திருந்த மனுஷன் அவர்கள் மேல் பாய்ந்து பலாத்காரம் பண்ணி அவர்களை மேற்கொள்ள அவர்கள் நிர்வாணிகளும் காயமற்றவர்களுமாகி அந்த வீட்டை விட்டு ஓடி போனார்கள். பாருங்கள், பிசாசு சொல்லுது பார்த்துக்கோங்க, இயேசு எனக்கு தெரியும், பவுல எனக்கு தெரியும், நீ யாரு, புரியுதுங்களா? பிசாசுக்கு தெள்ள தெளிவா தெரியும் நம்ம யார் அப்படின்னு. கவனமா இருங்க, நீங்க நினைக்கலாம் பிசாசு கொண்டு வந்து, பிசாசுக்கு எல்லா விஷயம் தெரியும், ஆண்டவருக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும், மாத்திரம் இல்ல நம்மளை சுத்தி இருக்கிற மனுஷருக்கு தெரியும் நம்ம யார் அப்படின்னு. பிசாசு கேக்குறான், எனக்கு இயேசுவ தெரியும், பவுலே எனக்கு தெரியும், நீ யாரு என்னை விரட்டுறதுக்கு அப்படின்னு. எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க யோசித்து பாருங்க, எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றீங்க? யார் உங்களை நடத்துகிறா? தேவன் உங்களை நடத்துகிறாரா? மனுஷன் உங்களை நடத்திட்டுருக்கிறானா? பிசாசு உங்களை நடத்துகிறானா கேட்டு பாருங்க. எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கு வாழ்க்கையில்? ஆண்டவர் முக்கியமாக இருக்காரா? உலகம் முக்கியமாக இருக்குதா? மனுஷன் முக்கியமாக இருக்காங்களா? எது உங்களுக்கு முக்கியமாக இருக்கு? உங்களுடைய பதவி முக்கியமா? உங்களுடைய அந்தஸ்து முக்கியமா? உங்களுடைய சொத்துக்கள் முக்கியமா? உங்களுடைய பணம் முக்கியமா? உங்களுடைய சிற்றின்பங்கள் முக்கியமா? எது முக்கியம் யோசித்து பாருங்க. அநேக ஜனங்க பார்த்துக்கோங்க, இன்னைக்கு பணம் பணம் பணம், பொருள், அந்தஸ்து, ஆஸ்தி, அதிகாரம்,
இது பின்னாடி ஓடிட்டு இருக்கிறாங்க. பார்த்து அவங்க கண்ணுக்கு வேற ஒண்ணுமே தெரியல, நினைச்சு பார்க்கறதே இல்லை. ஒரு நாள் இந்த ஜீவன் நம்மளை விட்டு பிரியும், இந்த உயிர் நம்மளை விட்டு பிரியும், இந்த ஆவி நம்மளை விட்டு பிரியும்னு அந்த எண்ணம் இல்லாமல் இன்னும் அநேக வருஷம் நம்ம வாழ்வோம். இந்த உலகம்தான் நமக்கு எல்லாம்னு சொல்லிட்டு நினச்சி அந்த மாதிரி எவ்வளோ ஜனங்க பார்த்துக்கோங்க, பணத்தின் பின்னாடியும் பதவியின் பின்னாடியும் பொருட்கள் பின்னாடியும் சிற்றின்பங்கள் பின்னாடியும் மாயின் பின்னாடியும் ஓடிட்டுருக்குறாங்க. தெரியல பாருங்க, நம்மளை பற்றி ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும், நம்மளை பற்றி பிசாசு சாட்சி கொடுக்கணும், நம்மளை பற்றி மனுஷன் சாட்சி கொடுக்கணும். எது உங்களுக்கு முக்கியம், எது உங்களை உந்தி தள்ளுது, எது உங்களை நடத்திட்டுருக்குது, யோசித்து பாருங்கள். நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கை இப்படியே இருக்கும், இப்படியே நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருக்கலான்னு நினைக்காதீங்க. எந்த ஒரு நிமிஷத்துலையும் மரணம் நம்மளை சம்பவிக்கும், சந்திக்கும். எந்த ஒரு நிமிஷத்துலையும் அது யாருக்கும் நடக்கலாம். சின்ன குழந்தைங்க இறந்து போகிறாங்க, சின்ன பிள்ளைங்க இறந்து போகிறாங்க, வாலிப பிள்ளைங்க இறந்து போகிறாங்க. விழித்துக்கொள்ளுங்க, விழித்துக்கொள்ளுங்க, விழித்துக்கொள்ளுங்க. ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? ஆண்டவர் சொன்னார் இயேசுவை பற்றி, இவர் என்னுடைய நேசகுமாரன்னு. ஆண்டவர் சொன்னார் இயேசுவை பற்றி, இவரில் நான் மிகவும் பிரியமாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொன்னார். இவருக்கு செவி கொடுங்கன்னு உங்களை பற்றி ஆண்டவர் அந்த மாதிரி சொல்லுவார. யோசித்து பாருங்கள், கேட்டு பாருங்கள். ஆண்டவருக்காக நீங்கள் என்ன செய்கிறீங்க? யாருக்காக நீங்கள் வாழ்கிறீங்க? எது உங்களுக்கு இந்த உலகத்தில் முக்கியமாக இருக்குது? ஆண்டவரா உலகமா, ஆண்டவரா பணமா, ஆண்டவரா பிசாசா, ஆண்டவரா மனுஷனா, ஆண்டவரா சிற்றின்பங்களா? எது முக்கியம் யோசித்து பாருங்கள். எது உங்களை நடத்துது உங்களுக்கு தெரியும். அது ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேசுகிறாரு, உங்களை நேசிக்கிறதுனால உங்ககிட்ட சொல்கிறாரு, மகனே விழிச்சுக்கோ, மகளே விழிச்சுக்கோ அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கேட்டு பாருங்கள், உங்களை நீங்களே கேட்டு பாருங்கள், நான் யாருன்னு. இயேசு கேட்டார், நான் யாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு. அவரே கேட்குறாரு, சீஷர்கிட்ட வந்து கேட்டார், என்னை பற்றி நீங்கள் என்னங்கிறீங்க, நான் யாருன்னு ஜனங்க சொல்கிறாங்க அப்படின்னு. கேட்டு பாருங்கள், நீங்கள் யாருன்னு ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் யாருன்னு பிசா சொல்லுவோம், நீங்கள் யாருன்னு மனுஷன் சொல்லுவான். கேட்டு பாருங்கள். என்னை கேட்குற சகோதரனே, சகோதரி, என் நண்பர்களே, தேவன் உங்களை நேசிக்கிறார், இயேசு உங்களை நேசிக்கிறார், நான் உங்களை நேசிக்கிறேன். நம்ம மீண்டும் சந்திக்கும் வர இந்த தேவன் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அல்லேலூயா.